ரீசெண்ட்டு தமிழ் டப்டு ஹாலிவுட் மூவிஸ் பற்றி பார்க்கலாம். த ரெட் கோஸ்ட் இது 2021 ரிலீஸ் ஆன ரஷ்யன் ஹாரர் வார் த்ரில்லர் ஃபிலிம். ஆண்ட்ரியோ போகட்ராவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1941 அப்போது சோவியத் வீரர்களோட ஒரு பிரிவு நாசி குரூப் கிட்டேருந்து தப்பிச்சு வெளியே வராங்க. அப்போது ஒரு ஆபத்தான அரை மனுஷனும் பாதி பேயாக இருக்கிறவனும் அவனோட குழுவும் சேர்ந்து இவங்களை அழிக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் டோட்டல் ரீகால். இது 2012 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம். லென் வைஸ்மேன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1990 இதே நேமில் ரிலீஸ் ஆன ஃபிலிமோட ரீமேக் தான் இது. ரீகால்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேக்காக மெமரி இம்ப்ளான் பண்ணி தருவாங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர், அவருக்கு ஸ்பையாக இருக்கணும்னு ஆசை, அதனால ஸ்பை மாதிரி மெமரி இம்ப்ளான் பண்ணி தரதுக்காக அங்கே போகிறாரு. ஆனால் அது நினச்ச மாதிரி போல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.2 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. லேக் பிளசிட் 3 இது 2010 ரிலீஸ் ஆன ஹாரர் காமெடி டெலிவிஷன் ஃபிலிம். கிரிஃப் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது 2007 ரிலீஸ் ஆன லேக் பிளசிட் 2 சீக்குவல் தான். லேக் பிளசிட் ஃபிலிம் சீரீஸோட இது 3rd பார்ட் இந்த ஃபிலிம். பிளாக் லேக் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கம்யூனிட்டியை கில்லர் குரோக்கடைல்ஸும் அதோட குட்டிங்களும் சேர்ந்து அழிக்க ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 3.3 தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக த மார்க்ஸ்மேன். இது 2021 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். ராபர்ட் லாரன்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபார்மர் மெரைன் அரிசோனா பார்டரில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு. அவர் மெக்சிகன் போதைப்பொருள் கும்பல்கிட்ட இருந்து ஒரு சின்ன பையனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. அதனால என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.6 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. சூப்பா இது ஒரு அமெரிக்கன் ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஃபிலிம். ஜோனஸ் கரோன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 26th ஸ்ட்ரீட் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மெக்சிகோவில் இருக்க தன்னோட தாத்தா வீட்டுக்கு சின்ன பையனான அலெக்ஸ் போனப்போ அவங்க வீட்டு ஷெட்டுக்கு கீழே ஒரு சின்ன சூ பண்ணுற கிரியேட்டரை பார்க்குறான். அதை பாதுகாக்கிறதுக்காக அவனும் அவனோட கசனும் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.5 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் 65. இந்த ஃபிலிம் ஒரு அட்வென்ச்சர் சைஃபை த்ரில்லர் மூவி. ஸ்காட் பெக் அண்ட் பிரியான் வுட் சேர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மில்ஸ்னு ஒரு ஆஸ்ட்ரோனட் பைலட் பிளேன் கிராஷ் ஆகி ஒரு பிளானட்டில் விழுந்துடுறாரு. அது 65 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி இருக்கிற எர்த்து. அங்கே நிறைய ஆபத்தான கிரியேச்சர்ஸ் இருக்குது. அதுங்கள்ட்டருந்து எப்படி இவர் தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. மார்ச் 10 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.5 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. த டார்க்கர் த லேக் இது 2022 ரிலீஸ் ஆன சூப்பர் நேச்சுரல் கிரைம் மிஸ்ட்ரி மூவி. லாக் வேன் ஓ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு விசித்திரமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட கொலைகள் ஒரு சின்ன ஊரில் நடக்குது. அதனால அந்த ஊரோட அமைதியே வந்து கெட்டு போயிருக்கு. அதை அந்த கொலைகளை யார் பண்ணுறா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு டிடெக்டிவ்ஸ் வந்து வராங்க. அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் ஃபாஸ்டர். இது 2010 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். ஜார்ஜ் டெல்மேன் ஜூனியர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் டியானி ஜான்சன் பில்லி பாப் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷமாக ஜெயிலில் இருந்ததுக்கப்புறமா ஒரு குற்றவாளி தன்னோட சகோதரனோட கொலைக்கு பழி வாங்கிறதுக்காக வராரு. அதுக்காக அவர் எல்லாத்தையுமே கொலை பண்ணுறாரு. அவனை பிடிக்க ரெண்டு டிடெக்டிவ் ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு ஒரு ஹிட்மேன் அவனை கொல்ல ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.4 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. த ஆஃபரிங் இது 2023 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம். ஆலிவர் பார்க் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹேங்க் ஆஃப்மேன் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. ஆர்த்தரும் அவனோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃபும் ப்ரூக்ளினில் இருக்கிற அவனோட அப்பா வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. அவங்க அப்பா ஜுவேஷ் வெனரலா ஹவுஸை நடத்திட்டு வராரு. அங்கே ஒரு டைம் ஆர்த்து தெரியாதனமாக ஒரு மர்மமான தாயத்தை உடச்சிட்றான். அதனால அதுலேருந்து ஒரு தீய சக்தி வெளியே வந்துருது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.2 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்கு. அடுத்ததான் பிளாக் சைட். இது 2022 ரிலீஸ் ஆன ஆஸ்திரேலியன் அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். சோஃபியா பேங்க்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெண்டர் ஹோ இந்த படத்துக்கு ஸ்டோரி எழுதியிருக்காரு. ரொம்ப புத்திசாலி ஆனால் ஃபேமஸே இல்லாத ஒரு குற்றவாளியான ஹேச்சட் அப்படின்றவனை ஒரு சீக்ரெட்டான ரொம்பவே பாதுகாப்பான பிரசனில் வைக்கிறாங்க. அங்கேருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 4.4 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் கிங்டம் 7 கிங்ஸ் மஸ்டை இது ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா ஃபிலிம். எட்வர்ட் பாசில் கேட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. செக்ஸான் ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணி எடுத்த ஃபிலிம் தான் இது. த லாஸ்ட் கிங்டம் டெலிவிஷன் சீரிஸோட கண்டினியூஷன் தான் இந்த ஃபிலிம். இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் சீரிஸ் கிடையாது இதில். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் பிளேன். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஜேன் ஃப்ரான்சஸ் ரிச்சர்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெரட் பட்லர் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு.
இது ஒரு பைலட் எமர்ஜென்சி லேண்டிங்காக ஃப்ளைட்டை ஐலாண்டில் லேண்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க, லேண்டும் பண்ணிடுறாங்க. ஆனால் அது ஒரு டெரரிஸ்டோட ஐலாண்டு, அங்கே ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ஹாஸ்டேஜாக அவங்க பிடிச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. டைம் லைன், இது 2003 ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம். இந்த படத்தை ரிச்சர்ட் டோனர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது 1999 பப்ளிஷ் ஆன நாவலை பேஸ் பண்ணி எடுத்த ஃபிலிம். தொல்வியல் துறையை சேர்ந்த மாணவர்களோட ஒரு குழு அவங்களோட டீச்சரை காப்பாற்றுறதுக்காக பின்னோக்கி போகிறப்போ ஃப்ரான்ஸில் 14th century மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் 5.6 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் ப்ராஜெக்ட் இ 1337 ஆல்ஃபா. இது 2002 ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா மூவி. ஜேசன் எல் வாங் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பயோமெடிக்கல் கம்பெனியிலிருந்து ஒருத்தவங்களை விரட்டி விட்டுடுறாங்க. அவங்க அந்த கம்பெனியோட தலைவர். அந்த கம்பெனிக்கு எதிராக அவங்க வெளியில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் 4.6 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்பில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.